வணக்கங்க கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஃபிஃப்டி எம்எல் கீ எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் நான் வந்து ஹாஃப் கேஜி கேரட் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ கேரட்டை நல்லா திருவி வச்சுருக்கேங்க அந்த முந்திரியெல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் நான் வந்து அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இந்த நெய் கூட நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை ஆட் பண்ணி நல்லா வறுக்கணுங்க வதக்கி அது வந்து நல்லா ஒரு ஆரஞ்சிஷாக மாறணும் கேரட் ஆரஞ்சாக தான் இருக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து நல்லா வத ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி ஆகும்னா நல்லா ஒரு மஞ்சள் கலந்த ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஆகும் நல்லா குக்காகி ஒரு ஆரஞ்சாக மாறிவிடும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இப்போ கேரட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எல்லோவிஷாக ஆரஞ்சாக மாறிடுச்சு இப்போ நான் ஹாஃப் கேஜி பால் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் காய்ச்சின பாலும் ஆட் பண்ணலாம் காய்ச்சாத பால் கூட ஆட் பண்ணலாம் நான் வந்து காய்ச்சாத பால் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது அந்த பாலோட அந்த கேரட் வந்து நல்லா வேகணுங்க நல்லா வேக வைக்கணும் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வைங்க இந்த டைமில் ஒரு ரெண்டு ஏலக்காயை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பால் கூட கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போது அரை கிலோ கேரட்டுக்கு நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இனிப்பு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு நிறையா சாப்பிட்றவங்க கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி இது நல்லா வற்றணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போது நம்ம போட்ட சுகர்லாம் நல்லா கரைஞ்சி கேரட் அல்வா கூட சேர்ந்த அப்புறமா நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி எடுத்து அல்வா கூட போட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாங்க இப்போ டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு குலாப் ஜாமுனோ இல்லைன்னா ஐஸ்கிரீம் எதுனா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா வி ஜோஷ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்